அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்க இந்த செட்டப்ல வந்து உங்க பாடி விசிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது முன்னாடி வந்து வெறும் கழுத்துக்கு மேல இருந்தது, இப்ப செஸ்ட் கீழே வந்திருக்கு. இருக்கு. சரி, இன்னைக்கு தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு கொடுத்துருக்கோம். இன்ப நாட்டத்தின் சாதக பாதக அம்சங்கள் என்ன? இன்ப நாட்டம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. அதுல சாதகம்னா சந்தோஷப்படலாம். அது ஸ்டார்டிங்லேயே பாதகமும் பேசுனா முதல்ல கேட்போம் ஐயாட்ட இருந்து. ஐயா, நீங்க ஏதாவது பிரீஃபிங் முதல்ல கொடுக்குறீங்களா இல்லாட்டி? ஆமா ஆமா ஆமா. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு இன்பத்தை நாடுற போக்கு எல்லாத்துட்டையுமே இருக்குது. அந்த இன்பத்தை நாடுற போக்குனால தான் நமக்கு ஒரு டிரைவ், ஒரு நம்ம ஒரு ஏதோ ஒன்று நம்ம முயற்சிக்குமே வந்து ஒரு இன்ப நாட்டம் இருந்தால் தான் நமக்கு ஒரு ஒரு தூண்டுகோலாகவும் இருக்குது. நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஒரு நியாயமான மகிழ்ச்சி, நியாயமான இதுகள்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே என்கரேஜ் பண்ணத்தான் செய்வாங்க, யாருமே அதை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம மனோவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இன்ப நாட்டம் தான் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆன்மீகத்தில் உள்ள ஒரு பந்தத்துக்கே காரணம் இன்ப நாட்டம் தான். இன்பத்தின் மேலத்தில் உள்ள மோகம்தான் நம்முடைய பந்தத்துக்கே காரணமாக இருக்குது, சம்சாரத்துக்கே காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிற மாதிரி, இப்போ கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஆதி பாவம்னு சொல்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் வந்து ஆதி பாவமாக சொல்கிறது வந்து இன்ப நாட்டத்தை தான் ஆதி பாவமாகவே சொல்கிறது. அதனுள்ள இன்பத்தின் மேலுள்ள மோகம்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது, நம்மளை பந்தப்படுத்தி கட்டுக்கடலை வச்சுருக்கு. அதனால தான் நமக்கு சம்சாரங்கிற ஒரு பந்தமே அமைஞ்சிருக்கு. அப்போ அதிலிருந்து விடுபடணும்னு சொல்லி சொன்னால் இந்த இன்ப நாட்டங்கள்லேருந்து விடுபடணும். அகலோக புறலோ அந்த அதாவது நம்ம நம்முடைய இகலோக பரலோகன்ன மாதிரி இர இகலோக இன்பம் பரலோக இன்பம்னு சொல்லி ரெண்டாக பிரித்து சொல்கிறாங்க. அது இகலோக இன்பமாக இருந்தாலும் சரி, பரலோகம் சம்பந்தப்பட்ட இன்பமாக இருந்தாலும் சரி, அது மேலே உள்ள மோகம்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கே காரணமாக இருக்குங்கிற மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுது. இருந்தாலும் நம்ம சாஸ்திர ரீதியாக நம்ம அது விளக்கம் சொல்லணும்னே அவசியம் இல்லை. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இன்பம் எந்த மாதிரி ரோல் எடுக்குது, அந்த இன்பத்தினுடைய சாதகமான அம்சங்கள் என்ன, அதனுடைய பாதகமான அம்சங்கள் என்ன, இதை கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஷேரிங்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் அது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுறேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மியூச்சுவலா கேள்வி பதில்ங்கிற மாதிரி வச்சுக்கிடலாம். அதனால நீங்க யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கொடுத்திருக்கிற டாபிக் இன்ப நாட்டத்தின் சாதக பாதக அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிற டாபிக். ஸோ இதுக்கு சம்மந்தமா பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அபிராமி சுரேஷ்ங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க, பிகினிங்லேருந்தே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை அன்மியூட் பண்ணுறேன். அபிராமி, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன். மாதம்
வணக்கம் நினைச்சேன். எழுதிருந்த போது ஒரு தடவை தேனி சுவாமிகள் ஐயா வந்து உங்ககிட்ட சொன்னதா எழுதிருந்தீங்க, எப்படின்னா நீதான் அதுதான் நீன்னு அந்த திருப்பி திருப்பி அவங்க சொன்னாங்க. சோ அத வந்து நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்குள்ளயே அது எதிரொலிச்சுது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எல்லாருக்கும் இது மெத்தட் கிடையாது, நீங்களா வந்து அந்த பிரவாகத்துல விட்டுடுங்க அப்படிதான் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அங்க ஒரு கான்ஃபிளிக் பெரிய சந்தேகங்கள் இன்ப நாட்டம்னா இப்ப வந்து என்லைட்டன்மென்ட் நமக்கு வேணும் அப்படிங்கறதுமே ஒரு இன்ப நாட்டம் தான். அதையும் நம்ம விட்டுறணும், அந்த பிரவாகத்துல விட்டுறணும். அதையும் நம்ம வந்து பின்தொடராம அது வந்து அந்த தாட் அந்த ஒரு தாட்டாவே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஃப்ளோல இருக்கும். அதுதான் அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு பாக்கலாம். சரி சரி, நன்றி ஐயா, நன்றி. நன்றி அபிராமி அவர்களே. நன்றி. நெக்ஸ்ட் இளவரசி ரத்தினம், சவுதி அரேபியா, அன்மியூட் பண்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்ப நாட்டத்தோட சாதக அம்சம் என்னன்னா, நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ரொட்டீன் லைஃப்ல நிறைய நம்ம வேலை செய்யறதுக்கான இயக்கமே வந்து அந்த ஒரு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த உந்துதல்னால நிறைய செயல்கள் வந்து நம்ம செய்யறோங்க ஐயா. அது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது. சரி, அதனுடைய பாலக அம்சம் என்னன்னா வந்து அதுலயே நாம வந்து தங்கிடுறோம், உறைஞ்சி உரைநிலையா அதுல வந்து அந்த அனுபவிப்பவன் வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் மாதிரி அதுல தங்கிடுறோம். அனுபவம் போயிருது, அந்த அனுபவிப்பவனோட மெமரி வந்து போறதில்ல. சரி, அதனால அடுத்த செயலுக்கு வந்து நாம போகும்போது அத வந்து முழு விழிப்புணர்வோட அடுத்த செயலை வந்து நாம செய்ய முடியறதில்ல. அது வந்து பாதக அம்சங்க ஐயா. சரி சரி, இதுதாங்க ஐயா. நன்றிங்க. ஓகே ஓகே ஓகே, நன்றி இளவரசு. கிறிஸ்பா சொல்லிட்டீங்க, தேங்க் யூ. நெக்ஸ்ட் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற டாபிக்ல பேசக்கூடிய பாயிண்ட்ஸுங்களை, அதாவது இன்ப நாட்டத்தின் சாதக பாதக அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இதுல வந்து சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மைதீன் வந்திருக்கீங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன். மைதீன் ஃப்ரம் சிங்கப்பூர், வாங்க மைதீன் பேசுங்க நீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்ப நாட்டம் வந்து நம்மள ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்குது. என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஒரு ஒரு இன்ப நாட்டம் இருந்தது, அதனால நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் படிச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அதோட நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்குது. அது போன பிறகு அதை விட்டு வெளியே வந்துடுறோம், அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது. ஆனா இந்த மன சம்பந்தமான விஷயத்துல வந்து நம்ம மாட்டிக்கிறோம். புற சம்பந்தமான இன்ப நாட்டம் ஓகே, மன சம்பந்தமான இன்ப நாட்டத்துல நம்ம லாக் ஆயிடுறோம். அது முடிவே இல்லாம போயிருது. அதனால அது புற சம்பந்தமான இன்ப நாட்டம் வந்து ஓகே தான், அந்த செயல் முடிஞ்சா அது அப்படியே போயிருது. அந்த சம்பந்தமான இன்ப நாட்டம் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அது வந்து நம்மளை விட்டு போகாம அப்படி தங்கி இருக்கிற மாதிரி தோணுது.
நல்லா அது அக இன்ப நாட்டம் கொஞ்சம் அவாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. சரி, நீங்க மைய புள்ளியை தொட்டீங்க. சரி, அடுத்தா ஓகே, அடுத்தா தேங்க்ஸ். ஓகே, நன்றி மைதீன். நெக்ஸ்ட் ஆசிரியர் சித்தேஸ்வரன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். சித்தேஸ்வரன் வாங்க. ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க ஐயா. ஐயா, இன்ப நாட்டம் அப்படிங்கிறது வந்துங்க, இப்போ இப்போ நான் வந்துங்க இப்போ உங்களுடைய பேச்சை கேட்கறதே ஒரு இன்ப நாட்டம் தானுங்க ஐயா. இப்போ மணி எப்படா ஏழாகும்னு எங்கிருந்தாலும் ஒடியாந்து ஐயாவுடைய பேச்சு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் இருக்கு. இது வந்து ஒரு மேன்மையான நாட்டமாக கருதுறேன் நான். ஆட இந்த நாட்டம் வந்து மேன்மையை கொடுக்குது. ஆனா மற்ற சமயத்துல இந்த உடல் சார்ந்த புலன்கள் சார்ந்த நாட்டம், சுவை இனிப்பு அந்த மாதிரி நாட்டம் வந்து உடல் தேடுதுனாலும் அதனுடைய நாட்டம் வந்து துன்பத்துல போய் முடியுது. இந்த துன்பத்தை மனம் வந்து சகிச்சுக்குது, அப்ப மனமும் அந்த வேதனைப்படுது. இந்த நாட்டம் வந்து எந்த நாட்டமா இருந்தாலும் முடிவுல துன்பத்துலதான் போய் முடியுதுன்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இது இன்ப நாட்டத்தின் சாதகம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குதுங்க, கொஞ்ச நேரம் அதை அனுபவிக்கிறோம். ஆனா பாதகம் வந்து எதுவுமே எண்டு வந்து பாதகமா தான் இருக்குதுங்கிறத நான் உணர முடியுதுங்க ஐயா. அதனால உங்களுடைய உரைகள் படிப்பதும் ஒரு இன்பம் தான். அது ஆனா அது வந்து தொடர்ந்த இன்பமா நான் நினைக்கிறேங்க. அந்த இன்பம் தனி இது தனியா நினைக்கிறேங்க. நன்றி சித்தேஸ்வரன் சார், நன்றி. உங்களை மேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபரிதா அவங்க வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்றீங்க? ஐ திங்க் ஈரோடு நினைக்கிறேன். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். நான் தாராபுரம் பரிதா பேசுறேன். எதுக்குமே ஒரு இன்ப நாட்டம் இல்ல அப்படின்னா அதுல ஒரு விரக்திருங்க. நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு இயக்கம் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகி அதுல ஒரு எந்த பிடிப்பும் இல்லாம போயிருது. இப்ப வந்து நம்ம தேடல்ல கூட ஏதோ ஒரு இன்பத்தை நாடிதான் தேடி தேடி அதுல வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த நிலையை நம்ம அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அது வாழ்க்கையை ரிமூவ் அதுவே தள்ளிட்டு போகுது. நம்மளைய ஒரு புஷ் பண்ணி கொண்டு போகுது. அதுல நம்மளுக்கு தேடல்ல எதுவும் கிடைக்கல அப்படிங்கும் போது அதுவும் ஒரு பெரிய விரக்தி கொண்டு வந்தது. இப்ப இதுதான் எண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் உங்ககிட்ட பேசுறது, உங்க புக்ஸ் படிக்கிறது, இது ஒரு தனி ட்ராக் போட்டுட்டு இது ஒரு இன்ப நாட்டமா போயிட்டு இருக்கு. இந்த இன்ப நாட்டம் என்னவா இருக்குன்னா எந்த விதமா அல்ல ஆரோக்கியமான ஒரு இதா தான் இருக்கு. மனசுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்பமா தான் இருக்கு. ஆனா இந்த ஆரோக்கியமான இன்பம் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு சடனா பிரேக் போட்ட மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எதையுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா செய்ய முடிய மாட்டேங்குது. ஒரு அது ஒரு மாதிரி விரக்தி ஆகுது. அது இது நீடிக்குங்களா, இது இதுவும் வந்து கடந்து போகுமான்னு எனக்கு தெரியலைங்க ஐயா. விரக்தி வந்து எதனால வருது? விரக்தி அது அந்த இனிமேல் இப்ப இந்த புக்ஸ் படிக்கிறது இதெல்லாமே வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து இது நல்லா இதா இப்படியே இருப்போமா அப்படிங்கறது ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்குதுங்க ஐயா. என்னன்னு தெரியல. இதுவும் இப்ப முன்னாடி அவங்க பேசின மாதிரி நாம ஐயா பேசணும், ஐயாவோட புக்ஸ் படிக்கணும், இது ஒரு தனி ஒரு உலக மாட்ட சொர்க்க மாட்ட இது ஒரு பட்டம் ஏதாவது சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுதுங்க ஐயா. இது வந்து இதுதான் நம்ம இவ்வளவு நாள் எதிர்பார்த்தது, இதுதான் முடிவுங்கிறது நல்ல ஒரு தெளிவா புரியுது. ஆனா வந்து இதுவும் வந்து ஃப்ளோயிங்ல போயிரும் விட்டுறணும் எதையும் பிடிச்சு வைக்க கூடாதுங்கிறது அந்த தெளிவுலாம் இருக்கு. ஆனா ஒரு இன்பம் இல்லாம இந்த உலகத்துல மூவ் பண்றது ரொம்ப சிரமமா தெரியுதுங்க. இதுதான் என்னுடைய இது. அது பாதகமா இருக்கு மாதிரி தெரியுது, வேற ஒண்ணு இல்லை. நன்றி நன்றிங்க. சரி ஓகே. நன்றி ஃபரிதா அவர்களே, உங்களை நான் மீட் பண்றேன். ஐயாவுடைய கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்ப நாட்டத்தின் சாதக பாதக அம்சங்கள் என்ன என்ன? வாங்க பாஸ்கர். ஓகே, ஃபேஸ்புக் பாஸ்கர் அன்மியூட்.
ஐயா வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆ சொல்லுங்க ஐயா. அகத்துல இன்ப நாட்டம், அகத்துல இன்ப நாட்டம் பாதகமான அம்சங்க ஐயா இன்ப நாட்டம். ஆனா புறத்துல இன்ப நாட்டம் சாதகமான அம்சங்க ஐயா. புறத்துல இன்பத்தை நாடுறது சரியான, அதாவது அற வழியில இன்பத்தை நாடுறது சரியான மாற்றம் ஐயா. ஆனா அதே இன்பத்தை அகத்துல நம்ம நிறுத்தி வைக்கிறதோ இல்ல தக்க வைக்கிறதுக்கோ இல்ல இது பண்றதோ வந்து பாதகமான அம்சம் ஐயா. சரியா சரி. ஓகே நல்ல ஓகே நன்றி பாஸ்கர். சோ நெக்ஸ்ட் பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்ப நாட்டத்துக்கு காசு செலவு பண்ணணும், கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் வரலையே, தேவையில்லை போல இருக்கு அதெல்லாம். இப்ப முந்தின சொன்னது மாதிரி அகத்துல நாங்க திங்க் பண்றது எல்லாத்தையும் இன்ப நாட்டம் என்றுதான் எடுக்க வேணும். அது துன்பமா இருந்தா என்ன, இன்பமா இருந்தா என்ன, அது இன்ப நாட்டம். அகம் வந்து சீராக வந்தா புறத்தில வார இன்பம் எல்லாம் மிக்ஸ், அது அது ஓகே என்றுதான் எடுக்க வேணும். அகத்துல சீராகணுமா? அகத்துல நாங்க திங்கிங்க thinking எல்லாம் thinking is wanting and சொல்லினம் சைனீஸ்லயும் thinking உம் wanting உம் ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆசைப்படுறதுக்கும் thinking பண்றதுக்கும் ஒரு வார்த்தை தான். எதுல சைனீஸ்லயா பண்றதுல ஆசைப்படுறது தான், அகத்துல அது ஆசைப்படுறது தான் இருக்கு. புறத்துல நாங்க ஆசைப்படுறது தட் இஸ் அது அது அகம் சீராக வந்தவுடனே புறம் ஆசைப்படுகிறது ஆசைப்படாமல் எல்லாம் ஓகே ஆயிட்டான் இருக்கு. புறத்திலே ஆசைப்படலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா. மியூட் பண்றவங்களை வேற யாராவது ஆன்சர் சொல்ல விரும்புனீங்கன்னா ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் ப்ளீஸ் பண்ணுங்க ப்ளீஸ். மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, யாரும் வரக்கூடாது, யாரும் சத்தம் போடுவீங்க, சத்தம் இல்லாம இருங்க. யாரும் ரான்ஸ் ரைஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆமையா? ஆமா, நாம ஏதாவது சொல்லிடுவோம். சரியா? அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம கூட சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு இன்ப நாட்டமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும், எந்த செயலுமே இல்லாமல் போயிடும். அதனால ஒரு இன்ப நாட்டம் இருந்தால் தான் நம்ம செயல்படவே முடியும். அப்போ செயல் இப்போ உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவு பண்ணணும், உங்களை நம்பி இருக்கிறவங்களுடைய தேவைகளை நிறைவு பண்ணணும், உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு அம்சத்தை நீங்கள் வச்சுக்கிடணுங்கிற மாதிரி இதுகள் எல்லாமே ஒரு இன்பத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய செயலே ஆரம்பிக்குது. இன்ப நாட்டம் இல்லைன்னு சொன்னால் செயல் எந்த செயலுமே இல்லாமல் போயிடும். அப்போ செயல்களுக்கு நம்ம ஒரு பேசிக்கான ஒரு தூண்டுதல் இன்ப நாட்டம் தான். எல்லாருமே வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லி வரும்பொழுது ஒரு கிளாஷ் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடுது. அதனால தான் என்னன்னு சொன்னால் ஒரு அறநெறிகள்ங்கிற மாதிரி ஒரு தர்மப்படி வாழணும்,
ஒவ்வொருத்தருடைய டிமாண்டையும் ஒவ்வொருடைய இன்பங்களையும் ஒரு வரையறைப்படுத்திக்கிடணும்ங்கிற மாதிரி நம்முடைய புற வாழ்க்கையினுடைய நிறைய நெறிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளோட மாட்டிட வேண்டிய வந்துடும். அப்போ உலகத்தை வந்து நாம் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறது அது நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் அதுதான் வந்து நம்ம ஆன்மீகம்னுட்டு வந்தாலோ அல்லது மனோவியல் நம்ம நிட்டு சொல்லி வந்தாலோ அது இதுதான் நமக்கு ஒரு நம்மளுடைய புற வாழ்க்கையும் கூட நல்லா அமைஞ்சிடும். அப்போ மனசை நம்ம நல்லா வச்சுக்கிறது எப்படி நீ சொல்லும் பொழுது அங்கே வந்து நமக்கு வந்து அந்த ஆப்ரேட்டிவ் ஃபோர்ஸ் இன்ப நாட்டம். இப்போ நம்ம சொல்ல போனான்னு சொன்னால் நம்ம ஞானத்தை அடையணும்னு சொல்லி நினைக்கிறதே கூட ஒரு இன்ப நாட்டம் தான். நம்ம மனசளவில் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறதே கூட இன்ப நாட்டம் தான்ங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு அதுவுமே கூட ஒரு ஆரம்பம் அங்கே அப்படி தான் இருக்குது. அதுதான் ஆரம்பிச்சு விடுது. ஒரு இன்ப நாட்டம் தான் வந்து ஒரு ஆன்மீக தேடலோ அல்லது மனோரீதியில் நிலையில் இருக்கிறதோ ஒரு மனசளவில் சமாதானமாக வாழ்கிறதோ இதையுமே ஒரு இன்ப நாட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் கடைசியில் அது எப்படி முடிவடையுதுன்னு சொன்னால் அந்த இன்பங்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். இன்பம் தான் நம்மளை கட்டி போடுது. இன்பம் இல்லைன்னா நம்ம சுதந்திரமாக இருப்போம். இன்பத்து நாட்டம் இல்லாத எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய லைஃபே வந்து ஒரு பிரவாகமாக இருக்கும், நம்முடைய மனோ இயக்கமே ஒரு பிரவாகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு அடுத்த கட்ட ஒரு முடிவுக்கு வரும். ஒரு ஆரம்பம் வந்து இன்ப நாட்டத்தினுடைய ஆரம்பத்தினாலும் அமைஞ்சாலும் கூட கடைசியில் நாம் வந்து ஒரு இன்பத்தை ஈஸியாக மனப்பூர்வமாக அது விடுறதுக்கு தயாராகிடுற மாதிரியோ இன்பத்தை டிமாண்ட் பண்ணாத அப்படி இருக்கிறதுக்கோ துன்பத்தை வந்து இயற்கை தானே எடுத்துக்கிடுற அளவுலையோ நாம் வந்து மனசை தயார் பண்ணிக்கிடுறோம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து அப்படி தான் ஆயிடுது. அப்படி ஆகும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து நம்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்லி சொன்னால் ஒரு தீரனுடைய நிலைன்னுட்டு சொல்லி அதை விவரிக்கிறாங்க. அதை வீரன் சொல்லி சொன்னால் எதிரியை எடுத்து சண்டை போடுறது வீரம்னு சொல்கிறாங்க. மனதில் வரக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு திறனை வந்து தீரம்னுட்டு சொல்லி சாஸ்திரங்கள் வர்ணிக்குது. இப்போ அந்த மாதிரி இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த மைண்ட் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் இன்பம்னாலும் ஓகே துன்பம்னாலும் ஓகே எதுனாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி அந்த மனதினுடைய இயக்கத்தில் எங்கேயுமே அடிமைப்படாதபடி. ஏன்னா நம்மளை அடிமைப்படுத்தணும்னு சொன்னால் ஒரு இன்பத்தினுடைய ஒரு நிலையைத்தான் அடிமைப்படுத்துறதுங்கிறது. இன்பத்தை இன்பத்துக்கு தான் யாரும் அடிமைப்படுவாங்களே, துன்பத்துக்கு அடிமைப்படுறதுங்கிறது இல்லை. இன்பம் தான் நம்மளை அடிமைப்படுத்துது. பிறகு வந்து துன்பமும் ஏற்பட்டு நம்மளை அது டாமினேட் பண்ணுது. அது நம்மளை அது வந்து நம்மளை நம்ம அடிமைப்படுத்துது. பட் இருந்தாலும் அது நம்மளை டாமினேட் பண்ணுறது மூலமாக நம்மளை அடிமைப்படுத்துது. இது இன்பம் வந்து என்னன்னு சொன்னால் நாம் அது ஒரு அட்ராக்ட் பண்ணி நம்ம அதில் உள்ள நாமளாக வந்து அதனுடைய வலையில் மாட்டிக்கிடுற மாதிரி நாமளே அதனுடைய வலையில் போய் விழுந்துக்கிடுறோம். இது நாமளாக இது பண்ணிக்கிடுறோம். துன்பம் வந்து அதுவாக நம்மளை டாமினேட் பண்ணுது. அப்போ அதுக்கு காரணம் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாத்தையுமே அது இயற்கையின் துன்பத்தையும் இயற்கை தானே எடுத்துக்கிடுறது, இன்பமும் கூட நேச்சுரல் தான்ங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு நிலையை வந்து தீர நிலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த நிலையில் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு நம்முடைய மனோ இயக்கத்தில் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் நின்றுட்டு சொல்லக்கூடியதில் அப்போ வந்து துன்பத்தை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு தயாராகிடுறோம். துன்பத்திலிருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து அப்படியே எப்படி இன்ப நாட்டத்தினுடைய டாமினேஷன் தான் இங்கே வந்துடுது. அதனால நம்ம வந்து அது ஏற்றுக்கிடுறது தான் வந்து துன்பத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறது தான் வந்து இன்ப நாட்டத்திலிருந்து விடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மைக்கு வந்துடுது. ஏன்னா இன்பமும் துன்பமும் ஈக்குவல்ங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுது. துன்பமாக இருந்தாலும் ஓகே இன்னி சொல்லக்கூடிய அளவில் வர்றது தான் உண்மையிலே இன்ப நாட்டத்தை நம்ம புறக்கணிக்கக்கூடியது, இன்ப நாட்டத்தினுடைய பிடியிலிருந்து நாம் விடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு நம்ம வரோம். அந்த நிலையில் வந்து சொல்லப்போனால் நீங்கள் புற வேலைகளை செய்கிறது கூட இந்த ஒரு மனநிலையிலிருந்து நீங்கள் செயல்படும் பொழுது புற வேலைகளை கூட நீங்கள் நல்ல முறையில் செயல்படலாம்.
அப்போ நம்ம என்ன வேலைகள் செய்கிறோமோ அந்த வேலைகளில் நம்ம ஈடுபட்டு செய்கிறதுக்கு நம்ம வந்து வேற எதையோ மனசு வந்து நல்லா இருக்கணும், மனசு வந்து துன்பமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்க அது வந்து நம்ம வந்து ஒரு புறத்தில் செயல்படுறதுக்கு கூட நம்ம சக்தி இல்லாமல் போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு தன்மையில் நம்ம மாட்டிடுறோம். அதனால் நம்ம வந்து ஒரு டைனமிக்காக இருக்கிற ஒரு தன்மை எப்போ கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிச்சு எது இருந்தாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம மனோ இயக்கம் எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோம்ங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னால், ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மைண்டுக்கு நம்ம வந்துடுறோம். அதான் வந்து தீரநிலைங்கிறது அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தன்மை. இப்போ நம்ம இந்த காலத்து லாங்குவேஜில் அதுக்கு நம்ம ஒரு பெயர் கொடுக்கணும்னு சொன்னால், ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டுன்னுட்டு கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டில் நம்ம செயல்படும் பொழுது அங்கே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்குது. அந்த நிலையில் இருந்து நம்ம செயல்படும் பொழுது எந்த செயலையுமே நாம் வந்து நல்ல ஈடுபாட்டோட, ஒரு ஒரு ஆர்வத்தோட, ஒரு உத்வேகத்தோட, ஒரு விடாமுயற்சியோடு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் ஏற்படுது. அந்த நிலையில் நாம் வந்து இந்த இன்ப நாட்டம்னா என்ன, அதில் அவருடைய எப்படி மாட்டிக்கிடுறோம், அதுலேருந்து எப்படி விடுபடுறது என்னங்கிறத ஒரு ப்ரீஃப் ஐடியாவாக சொல்லியிருக்கிறேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நம்ம ஃபர்தர் டிஸ்கஷன் கூட நம்ம ஏதாவது பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் ஐடியா ஐயா கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ அது சம்மந்தமாக கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க, ஆர் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஐயா வந்து இன்ப நாட்டத்தின் சாதக பாதக அம்சங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா ஐயா பேசுனாங்க. ஓ, அது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்புகிறவங்க ஆன்சர் ஐஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மகேஸ்வரன், ஐ திங்க் மகேஸ்வரன் ஃப்ரம் பெங்களூர் நினைக்கிறேன், அன்மியூட். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் ஐயா. குட் ஈவினிங் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இது இப்போ சொன்னது நல்லா புரிஞ்சுதுங்கய்யா. இப்போ வந்து துன்பத்தை வந்து நம்ம நடக்கும்போது அது எந்த மாதிரி அணுகுமுறையில ஒன்லி மனசை பாதிக்காம நம்ம வந்து புறத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லா நாளுமும் பண்ணிட முடியுமா இங்கயா? அதுல கொஞ்சம் ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு இங்கயா. மீன்ஸ் அது அது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படி ஸ்போர்ட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு. துன்பம் வரும்போது டக்குன்னு நம்ம மனசு உடஞ்சிருது. நீங்க சொன்னதுல புரிஞ்சது அகத்துல ஒண்ணும் நமக்கு வேலை இல்லை, புறத்துல மட்டும்தான் வேலைன்னு நல்லா புரியுது. பட் அந்த ஃபீலிங்ஸ் ஒண்ணு வந்துருதுயா, ஒரு இன்பம் வரும்போது கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. துன்பம் வரும்போது சில நேரம் நம்மளே அறியாமையே வந்து இவ்வளவு வருஷமா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் மனநிலையில, அது அது வந்து அது எப்படி அது வந்து அந்த நேரத்துல நம்ம எடுத்துக்கிற அணுகுமுறையை எப்படி பண்றது? அதாவது துன்பங்கள் வரும் பொழுது இப்ப நாம இப்போ உதாரணமாக சில நேரங்களில் ஃபியரை கிரியேட் பண்ணுறதுங்கிறது, ஃபியூச்சரில் நமக்கு இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு சொல்லி சில பயத்தை கிரியேட் பண்ணுறதுங்கிறது நாமளாக சில நேரங்களில் தேவையில்லாமல் பயப்பட்டுக்கிட்டு இருப்போம். மற்றபடி வந்து நம்ம நடைமுறை செயல்களில் நமக்கு ஏதாவது இழப்புகளாக ஏற்பட்டதோ அல்லது ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது முடிஞ்சு போன சம்பவம் சார்ந்து நம்ம ஒரு வருத்தங்கள் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வருத்தங்கள்லாம் வந்து என்னங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குங்கிற இதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். இப்போ வருத்தங்கள் வந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளில் அந்த பிரச்சனைகளில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். அப்போ முதல்ல வந்து அந்த வருத்தங்களை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணி போகிறதுக்கு கற்றுக்கிடணும். அது வர்றது இயற்கை தானே எடுத்துட்டோன்னு சொன்னால் தான் நம்ம அதை கடக்கணும். இந்த வருத்தம் வரக்கூடாதுன்னு நினச்சான்னு சொன்னாலோ அல்லது ஒரு சம்பவம் முடிஞ்சு போன சம்பவத்தை இது இப்படி நடந்திருக்கலாமே அப்படி நடந்திருக்கலாமேன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம்னு சொன்னாலே அது நம்ம இருக்கிறதுல நம்ம மாட்டிக்கிடுறோங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா நம்ம வந்து ஏதோ செயல் சம்மந்தமாக தான் நமக்கு ஏதாவது இந்த மாதிரி வருத்தங்களோ இதுகளோ வருது. வந்துன்னு சொன்னால் நம்ம செயலுக்கு தூண்டுதலாம் அதை பயன்படுத்திக்கலாம் ஒழியே வருத்தத்தை தூண்டுறதுக்காகவே வருத்தத்தை இன்னும் டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம அதை பயன்படுத்தலாம். நம்ம அந்த வருத்தத்தையே நினச்சி அதுலேயே மூலிகா இருந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த வருத்தம் தான் மேலும் மேலும் பெருகிட்டு போகும்.
அதனால நம்ம வந்து அதாவது அது இயற்கை தானிட்டு முடிச்சிட்டோம்னு சொன்னால் முற்றுப்புள்ளி அது இயற்கை தான். இந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இந்த வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். மருந்து வரக்கூடிய வருத்தம் தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம அதை அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தோம்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த வருத்தம் நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்சோன்னு சொன்னால் அப்போ இந்த வருத்தத்துலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சாலே அந்த வருத்தம் சார்ந்த செயல்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் தான் அந்த வருத்தத்தை டாமேஜ் கொஞ்சம் தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து வருத்தம் இயற்கையானது தான், இந்த நூல் நிலையில இருந்தால் யார் இருந்தாலும் வருத்தம் ஏற்படத்தான் செய்யும்னு சொல்லி வருத்தத்தை இயற்கை தான் நினச்சி அது முற்றுப்புள்ளி வச்சிட்டோன்னு சொன்னால் அடுத்தாப்புல நமக்கு என்னன்னு சொன்னால் என்ன செய்யறது, வாட் யூ ஹேவ் டு டூ நெக்ஸ்ட்ங்கிற ஒரே கேள்விக்கு நம்ம போயிடணும். போயிட்டோன்னு சொன்னால் செயலில் நம்ம பக்கம் திரும்பிடுது. அதுக்காக வந்து வருத்தத்திலிருந்து விடுபடுறதுக்காக நம்ம செயலில் போகிறதுன்னு சொன்னால் அதுவுமே கூட வருத்தத்தோட சண்டை போடுற மாதிரி தான். வருத்தத்தை மறத்துக்கிட்டுறதுக்காக நம்ம செயலில் ஈடுபடுறேன்னு ஈடுபடுறேன். வருத்தம் வருத்தம் செய்யும், வருத்தம் இயற்கை தான். நமக்கு செய்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம செய்வோம். செய்கிறது அங்கே செய்கிறதுக்கு கூட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். வருத்தம் கூட வந்துகிட்டு இருந்துச்சுன்னா வருத்தத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றுடுவாங்க. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் மகேஸ்வரன், உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இளவரசு அவங்க வந்து பதில் சொல்ல வருன்றாங்க, அன்மியூட் பண்ணுறேன். ஐயா எனக்கு வந்துங்க ஐயா, அதாவது இன்பம் நாட்டம் துன்பம் அப்படின்னா இன்பம் வந்து இப்போ சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பிறருக்கு யாருக்கும் துன்பம் இல்லாம செயல்ற செயல் வந்து நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நம்ம பண்றோம். அந்த செயல் அதுல வந்து லாக் ஆகாம வந்து வெளிவர்றோம், அதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க ஐயா. துன்பம் வந்து எனக்கு ஒரு துன்ப நாட்டத்துல வந்துங்க ஐயா, நான் ஒரு மூணு வெரைட்டியா நான் ஃபீல் பண்றேங்க ஐயா துன்பத்தை. ஒண்ணு வந்து யாராச்சும் ஏதாச்சும் வந்து நம்ம ஈகோவை கிரஸ் பண்ற மாதிரி பேசினா ஒரு மனசுக்குள்ள ஒரு துன்பம் வருதுங்க ஐயா. அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஐயா, அது வந்து போயிடுது அந்த துன்பம். ரெண்டாவது துன்பம் வந்து என்னன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச ஒரு செயல் வந்து நம்ம அனுபவிப்போம் மெமரினால திரும்ப திரும்ப வருதுங்க ஐயா. அந்த துன்பமும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுறோம், அதை வந்து கண்டுக்கிறது இல்ல, அதுவும் போயிடுதுங்க ஐயா. மூணாவது ஒரு துன்ப வெரைட்டி இருக்குதுங்க ஐயா. அந்த துன்பம் என்னன்னா, இப்ப உடல் வலி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க ஐயா. அப்ப எனக்கு இப்ப கழுத்து வலி வருது, இல்ல கீழே விழுந்துடுறான், காயம் ஆயிடுறான், காயம் ஆயிடுது. இப்ப அதுக்கு வந்து ரெக்கவர் பண்ணணுன்றதுக்காக புறசெயல வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், ஏதோ ஒண்ணு பண்றேங்க ஐயா. ஆனா அந்த துன்பத்தை வந்து முழு மனுஷோட ஏத்துக்க முடியறது இல்லைங்க ஐயா. அந்த வலி வந்து அந்த வலி இடத்துலயே நம்ம போக்கஸ் பண்ணா கூட அந்த வலியோட தன்மை குறையுது. இப்போ எதுனா ஒரு தீவிரமான வலி, இப்ப கழுத்து வலி வருது இல்ல வேற எதுனா வலி வருதுன்னா நம்ம மனசு ஃபுல்லா போக்கஸ் பண்ணா அந்த வலியோட தன்மை குறையுது, அதிகமாகுது, குறையுது. ஆனாலும் அதை வந்து விருப்பத்தோட முழு மனசோட ஏத்துக்க முடியறது இல்லைங்க. அதை போகணும்னு நினைக்கிறது இல்ல, ஆனா அதை வந்து முழுசா ஏத்துக்க முடியறது இல்லைங்க. அதுதான் என்னுடைய ப்ராப்ளம். இல்ல இது உடல் ரீதியானது எல்லாம் அது புறம் சம்பந்தப்பட்டது தானே. அங்க வந்து நீங்க இன்பமா இருக்கணும்ங்கிறது தானே விரும்புறது தானே நல்லது. உடல் ரீதியான துன்பங்களை ஏற்றுக்கிறதுங்கிறது ஒரு யோகா ப்ராசஸ். அது அந்த யோகா ப்ராசஸ் மூலமா நீங்க அதை ஏற்றுக்கிறது மூலமா சில வலிகள் எல்லாம் குறையும். அது ஒரு ட்ரீட்மெண்ட் தான். அது அந்த ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நீங்கள் அங்கே வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் உடல் ரீதியான துன்பங்களெல்லாம் நீங்கள் வெறுக்கிறது தான் நல்லது, உடல் ரீதியான இன்பங்களை விரும்புறது தான் நல்லது. அதுதான் கரெக்டு. சரி சரிங்க ஐயா. இப்போ அது வந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ அது புறத்தில் என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும், அது போகணும்னு நினைக்கலாம். ஒன்றும் தான் நினைக்கலாம், நினைக்கிறது தானே சரியாக இருக்கும். நீங்கள் அப்போ தானே நீங்கள் அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள்லாம் எடுப்பீங்க. சரி சரிங்க. அகத்துல தான் நமக்கு வந்து அப்படியே அது தன்னாலே போயிடும். நம்ம எதையோ ஒன்று பண்ணுறதுனால தான் அது ரினியூவல் ஆயிடுது, இல்லைன்னா அதுவாகவே போயிடும். ரெண்டாவது அகத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சு விடுறது வந்து புற வேலைகளுக்குமே உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டோடு இருந்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய இன்ப துன்பங்களோ வெற்றி தோல்வியோ நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய தொழில்களில் வெற்றிகரமாக செயல்படுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால புறத்துக்குமே அது உதவியாக இருக்கும். சரிங்க.
நன்றிங்க ஐயா. ஓகே தேங்க்யூ இளவரசு, உங்களை நான் மியூட் பண்றேன். நெக்ஸ்ட் ஜோஷுவா அங்க வந்திருக்காங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க? நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். நான் திருச்சில இருந்து பேசுறேங்க ஐயா. சரியா. இப்போங்க ஐயா, இந்த இன்ப நாட்டம் அப்படிங்கிற இந்த விஷயத்துல நம்ம வந்துட்டு ஒரு முதிர்ச்சி தன்மைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் இல்ல கெட்ட விஷயமா இருக்கட்டும், அதுக்கு நம்மளுடைய மனம் வந்துட்டு அடிக்ட் ஆயிருது. அடிக்ட் ஆயிட்டு அதுலயே உழண்டு நல்ல விஷயமா இருந்தா அந்த இன்பம் ஓரளவுக்கு நல்லது கொடுக்கறதா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கய்யா. அது ஒரு பேட் ஹேபிட்டுக்கு வந்து அடிக்ட் ஆயிடும். பிறகு உடல் அளவிலும் மனது அளவிலும் நம்ம ரொம்பவுமே வந்து துன்பப்பட்டிருப்போம். நம்ம துன்பப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற கான்சியஸ் மைண்ட் கூட நமக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, எந்த ஒரு பேட் ஹேபிட்டும். அப்போ ஒரு 20-30 வருஷம் அதுலயே வந்துட்டு ஒரு அடிக்ஷனா இருந்து அதுக்கப்புறம் ஒரு கான்சியஸ் மைண்ட் வருது, அடாடா நம்மளுடைய இந்த விஷயத்தினால நம்மளுடைய லைஃபே வந்துட்டு வீணா போயிருச்சு அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் மைண்டுக்கு வரும் பொழுது இப்போ வந்துட்டு அந்த மனம் வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, ஐ வேஸ்டட் மை லைஃப் கம்ப்ளீட்லி, என்னுடைய வாழ்க்கையாவே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், வந்து இதை எப்படி ரீகெயின் பண்றது, ஆல்மோஸ்ட் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், இனிமேட்டுக்கு மறுபடியும் எப்படி என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும், கடந்து போன காலங்கள் எல்லாமே இனிமேட்டுக்கு மறுபடியும் கொண்டு வர முடியாதுங்களே அப்படின்னு மனம் வந்து. இந்த டைம்ல வந்துட்டு இந்த ஏன்னா ஒரு 20 வருஷம் போச்சுன்னா அந்த 20 வருஷம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பீடு தானுங்களே. இதற்கு குற்றம் வந்துட்டு என்னைய பர்சனலா சொல்றதுங்களா, என்னுடைய அப்பா அம்மாவுடைய ஜீனால எனக்கு அந்த துன்பங்கள் வந்தது, அந்த கேரக்டர் வந்ததுனால அவங்கள குற்றம் சொல்றதா, இல்ல இறைவன் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெஸ்டினி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவரு அமைச்சு அவரு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறதுங்களா, இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுங்க. எப்பவுமே இப்ப உதாரணமா இந்த இதுல வந்து உடல் ரீதியான இன்பங்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட்ல வந்து மாட்டிக்கிடும் பொழுது இப்போ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு நெறிமுறையை தவறிடுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒரு அளவோட வச்சு எல்லாத்தையுமே வந்து ஒரு அளவு இருக்கு, அளவை மீறிட்டீங்கன்னு சொன்னா அமிர்தமன் அஞ்சுன்னு சொல்லிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டருக்கு வந்துடுறீங்க. அது இது வந்து புறத்துல தான், இது புறம் சம்மந்தப்பட்ட இன்பங்கள் தான், புறம் சம்மந்தப்பட்ட இன்பங்களா இருந்தாலும் கூட அளவுக்கு மீறினான்னா அது ஒரு நெறிமுறையை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால நெறிமுறைக்கு உட்பட்டான்னா தான் சரியா இருக்கும். இப்போ அது நடந்து முடிஞ்சு போச்சு, இப்போ 20 வருஷம் கழிஞ்சு போச்சு, இப்போ நீங்க அதை நினைச்சு வருத்தப்படுறீங்க. அப்போ இப்போ நிலைமை உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு சொன்னா இப்போ அதை சைக்கலாஜிக்கலா மாத்துறீங்க. முடிஞ்சு போனது எல்லாமே சைக்கலாஜிக்கல் மேட்டர் ஆயிருது, அது முடிகிறதுக்கு முன்னால பிசிக்கல் மேட்டரா இருக்கு. பிசிக்கல் மேட்டரா இருக்கும் பொழுது அங்க ஒரு ரெகுலேஷன்ஸ் ஒழுங்குமுறைங்கிறதெல்லாம் தேவைப்படுது. இப்போ வந்து அதை சைக்கலாஜிக்கலாக மாற்றும் பொழுது அதை நினச்சி துக்கப்படுறதுங்கிறது கூட எல்லாத்தையுமே, அது துக்கமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி அகத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடணும். அது இப்படித்தான் நீட்டு எடுத்துக்கிடுங்க. மனசில் வந்து மனசை குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. மனசு எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா தான் மனசை புறக்கணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். மனசையும் கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடுற மாதிரி ஒரு ஆற்றல் வரும். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துடணும். கேள்விக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இனிமையாவது நீங்கள் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம், ஒரு அளவோட வச்சுக்கிடலாம், எல்லாமே அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். ரெண்டாவது, இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர் கர்மாங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிகினிங் தான், ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது ஒரு இதுகளுக்காக தான் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டரும் பயன்படுது, கர்மாவும் பயன்படுது. ஆனால் அடுத்தாப்பில் வந்து ஆகாமிய கர்மாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, அது வந்து ஏற்கனவே நியமிக்கப்பட்டதில்லை, நிர்ணயிக்கப்பட்டதில்லை. அதனால் ஆகாமிய கர்மா உங்கள் கையில் இருக்கனால கர்மாவினுடைய மூலஸ்தானமே நீங்கள் தான், அதனால நீங்கள் அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, ஜெனட்டிக் ஃபேக்டருமே கூட
சில இதுகளில் உங்களுக்கு ஒரு இன்க்ளினேஷன் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணம் ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு மேட்டர் இல்லை. இருந்தாலும் உங்கள் நீங்கள் அதை எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ அதிலிருந்து நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணுற ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட வந்துடுது. இப்போ இதுலேயுமே என்னன்னு சொல்லி இந்த பேட் ஹேபிட்ஸுங்கிற மாதிரி சில இதுகள்லாம் வர்றது வந்து அதுலேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது பேட் ஹேபிட்ஸ்லாம். அதுலேயுமே நீங்கள் வந்து உங்களாக மீறி நடக்குதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த நிலையில தான் உங்களை கைவிட்ட நிலையில தான் அதுவும் சரியாகும். அதனால் நீங்கள் அது சம்மந்தமாக நம்ம அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து விடுபடுறது எப்படின்னு சொல்லி நான் ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கிறோம். சரவணன் ஒரு ஐயா வந்து ஒரு டாக்கெல்லாம் ஒன்று சம்மந்தமாக ஒரு ஒரு ஒன் டே டாக் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அதை கூட நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். நன்றி ஜெஷுவா, உங்களை மீட் பண்றேன். சிவகுமார் அவங்க பேச வர்றாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன். சிவகுமார் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. வணக்கம் சார், நான் சிவகுமார் சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? சின்ன டவுட் ஐயா, இந்த மற்றொரு ஆசைகள் நமக்கு மேல திணிக்கப்படும் போது அது எப்படியா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எந்த ஒரு மனப்போராட்டம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மனம் வந்து புறத்தை நோக்கி நம்ம செயல்படும் போது அது அறிவாக செயல்படுது. ஸோ அது அகத்துக்குள்ள அந்த புறச்செயல்கள் நம்ம அகத்தை நோக்கி போகும்போது அது அகப்போராட்டம் ஆயிடுது. ஸோ நல்ல செய்ய அப்புறம் இந்த ஒரு போராட்டம் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மற்றொரு ஆசைகள் நம்ம திணிக்கப்படும் போது அது எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கற்பனை தான், அது ஒன்றும் இல்லை. என்னோட மனைவி இருக்காங்க, என்னோட குழந்தை நீ இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல தான் நீங்க சேர்க்கணும், அது வந்து ஃபைனான்சியலா எனக்கு வந்து அது இதுவாகல, ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும்போது நம்ம அது வந்து எனக்கு எந்த ஒரு போராட்டமும் ஏற்படுத்த எது ஏற்படுத்த, ஆனா அது அவங்களுக்குள்ள அது ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கு. நம்ம அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம்ன்றது சும்மா ஒரு கற்பனை தான். இல்ல, அந்த மாதிரி இதுகளெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் சாமர்த்தியம், அதாவது இதுல ஆசை வைப்படுறதுங்கிறது புறத்துல வந்து ஒரு அவங்க நல்ல ஒரு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது பாத்தீங்களா? இருக்கிறதுலயே சிறந்தது மேலதான் ஆசை வரும். அப்ப அவங்கள பொறுத்த அளவுல அவங்க பார்வையில அது சிறந்ததுங்கிற மாதிரி வருது. அப்ப அவங்க அந்த சிறந்ததுன்னு சொல்லி இருக்கிற ஒரு இதை வந்து அவங்க ஆசைப்படத்தான் செய்வாங்க. அதுல ஒண்ணும் நம்ம அவங்களுடைய அணுகுமுறையில தப்பு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல நாம வந்து நான் அதுக்காக முயற்சி ஏதாவது ஸ்கோப் இருந்ததுன்னா பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க அதை எப்படி அதை விளக்கி சொல்லி நம்ம நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு இந்த அளவுக்கு ஆசை இந்த அளவு லிமிட் பண்ணாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னு சொன்னா நிறைய வேற சில கஷ்டங்கள் வரும். இது இதுதான் நிறைய இடத்துல பச்சை. இப்ப நமக்கு வந்து இந்த போராட்டம்னாலும் சுத்தி இருக்கிறவங்களோட ஆசைகள் திணிக்கப்படும் போது அவங்க அது நமக்கு அது எந்த வித சஞ்சலமும் எதுவும் ஏற்படுத்தல. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு அவங்களுக்கு அதை நினைச்சு ஒரு டிப்ரெஷன் ஆகுது. இப்ப ஒரு தந்தை ஒரு அப்பா இருக்காரு, இது மாதிரி ஒரு கார் வாங்கணும், அதை நிறைவேற்ற முடியாதப்போ அவங்களுக்கு எல்லாம் அது ஒரு டிப்ரெஷன் ஆகும் போது விவேகம் சொல்லி சொல்றாங்க. ஜென்ரலா ஒரு கொஸ்டின் ஐயா, மனம் வந்து எப்பவுமே இயங்கிட்டேதான் இருக்கு, ஓகேங்களா? புறத்தை புறத்தை நோக்கி நம்ம செயல்படும் போது அந்த மனம் அறிவாங்க ஆக்சுவலா மனமே தான் அறிவாகவும் செயல்படுது, கரெக்டுங்க ஐயா? புறத்தை நோக்கி நம்ம செயல்படும் போது அந்த மனம் வந்து அந்த இடத்துல அறிவா செயல்படுது. சோ ஆனா அது அகத்துக்குள்ளேயே செயல்படும் போது அது அது திரும்பி மனமாவே தான் இயங்கிட்டு ஒரு போராட்டம் ஏற்படுதுன்றோம். அகத்தை நோக்கியும் கூட அகத்தை அகத்தினுடைய செயல்பாட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுவும் அறிவா இருக்குது. இல்லாதபடி அகத்தை சரியா புரிஞ்சுக்கிடறதுக்கு பயன்படாதபடி அகத்துல உள்ள ஆசைக்கு பயன்படுற மாதிரி அந்த மனசு செயல்பட்டுது, அல்லது அங்கே ஏதோ ஒரு நிர்வாகம் பண்ணணும்ங்கிற மாதிரி இதே ஒரு இதில் பயிற்சியில் பண்ணும் பொழுது அப்போ அது வந்து பிரச்சனைக்குரியதாக செயல்படுது. இல்லைன்னு சொன்னா அங்கே அந்த அறிவே வந்து விவேகமாக செயல்படுது. ஓ அறி, சரி சரி, நன்றிக்கையா. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சிவகுமார், தேங்க்யூ சார். நான் மீட் பண்றேன்.
மதன் ஃப்ரம் பெங்களூர் அவங்க பதில் சொல்ல விரும்புறாங்க. மதன் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்ப நாட்டம் வந்து இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றோம் இல்லையா, துன்பம் நம்ம விட்டு பெயர்னாலும் அதுவும் ஒரு இன்ப நாட்டம் தான். சோ அப்ப வந்து அப்ப அப்ப என்னதாங்க நம்ம நம்ம இது பண்ணணும், எதுதான் அப்ப எதுதான் நம்ம ஆக்சுவல் ஸ்டே இயற்கையா நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் அதுதான் இருக்கணும்ன்றீங்களா? இல்ல, அதாவது மனசுல வந்து இந்த இன்பங்கள் ஏற்படும் பொழுது அங்க ஒரு தேக்க நிலை ஏற்பட ஆரம்பிச்சிருது, அதுல முடங்கி போக ஆரம்பிச்சிடறோம். நம்ம இன்பத்தை நாடிக்கிட்டே போனோம்னு சொன்னா நம்ம செய்யற செயல்லையுமே கூட ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு இது பண்ண முடியாது. ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டா இருக்கணும், ஒரு ஒரு எதிர எல்லாத்துக்கும் டைனமிக் மைண்டா இருக்கணும்னு சொன்னாலே இன்பத்தை வந்து நம்ம புறக்கணிச்சா தான் நம்ம வெளியே செயலுமே கூட ஒரு டைனமிக்கா செயல்பட முடியும். இன்பம் தான் வேணும்னுட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம், நம்மளுடைய மூமெண்ட்ஸ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னா நம்ம சுதந்திரமா செயல்படுறதுக்கு இது உதவியா இருக்கு. அப்ப நம்ம மனசை வந்து இல்லைன்னு சொன்னா மனசுல வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும், மனசுல இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி மனசை நல்லா வச்சுக்கிடணுங்கிறதே பெரிய போராட்டமா மாறிக்கிறோம். நம்ம செயல்படுத்த வேண்டியதுதான், பட் இருந்தாலும் அகத்தை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறதுக்கு இன்பம் ஒண்ணுதான் இடைஞ்சலா பண்ணுது. அதனால அங்க எது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வரணும்னு சொன்னா இன்பத்தை புறக்கணிக்கிற ஒரு மனநிலை இருக்கணும். நீங்க புறத்துல வந்து இன்பங்களை புறக்கணிக்க சொல்லல, புறத்துல வந்து ஒரு அறநெறியோட ஒரு தர்ம முறைப்படி ஒரு நியாயமான அணுகுமுறையோட நீங்க புற இன்பங்களை நீங்க வச்சுக்கிடலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க. நம்ம புறத்துல வந்து ஒரு விஷயம் செய்யறதுக்காக விடாமுயற்சியோட நம்மளால நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளோட ஸ்கோப்புக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யறோம். ஆனா முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி சில, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வேலையை முடிக்கிறேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சிகள் செஞ்சு ஒரு கட்டத்துல அது என்னால முடியாம போயிருந்தேங்க, ஏங்க சில புற சூழ்நிலைகள்னால. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றதுனால எந்த பயனும் இல்லை, இந்த வேலையை என்னால முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளை நோக்கி வருது. அந்த மாதிரி அதெல்லாம் அதை நம்ம எப்படிங்க ஹேண்டில் பண்றது? அதுவுமே ஒன்று மனோ இயக்கம் தானே, உங்களுக்கு புறச்செயல தான் ஈடுபடுறீங்க, அதனால வந்து உங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பான ஒரு அம்சம் வந்துருது. அப்ப நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா செயல்படுறது தானே உங்களுக்கு அதுல உள்ள தீர்வு, அதாவது தானே இருக்க முடியும். சரி, முடிஞ்சு போச்சு, இது சரியா வரல, இது எப்படி மாற்றி செய்யணும், எப்படி செஞ்சா வெற்றி பெறும்ங்கிறத வரும்பொழுது நீங்க செய்யறதுக்கு எப்படி செயல் சம்பந்தமா சிந்திக்கிறது தான் உங்களுக்கு சரியா இருக்க முடியும். மனநிலையை சரி பண்ணணும், நம்ம மனசுல வந்து வருத்தத்தை ஏற்படுத்த இந்த செயல் தோல்வி அடைஞ்சு போச்சேன்னு சொல்லும் பொழுது அது செயல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் கூட உங்க மனசு வந்து பாதிக்கப்பட்டு உடைஞ்சு போச்சுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க அது ஒரு ஏதோ ஒரு வகையில நீங்க அதோட அட்டாச்மெண்ட் ஆகி உங்க மனசு பாதிக்கப்படுற அளவுக்கு நீங்க அதை பண்ணிடுறீங்க. அப்போமேல பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும், அந்த பாதிப்பையுமே நீங்க ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க மனசே வந்து டைனமிக் மைண்டா மாறிடுது, ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்டா மாறிடுது. தோல்வி ஏற்படா, ஏன்னா எல்லா செயல்களுமே வெற்றி பெறணும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால தோல்வி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டு நம்ம எப்படி செஞ்சா சரியா இருக்கும்ங்கிற மாதிரி, அதை இல்லை அதை கம்ப்ளீட்டா முடியாதுன்னு சொல்லி சொன்னா விட்டுட்டு வேற என்ன ஆக்கப்பூர்வமா வேற என்ன செயல்ல ஈடுபட முடியுமோ அதுல செயல்படணும். மொத்தத்துல வந்து உங்க மனசு வந்து செயலுக்கு வழிகாட்டணும், செயல் வந்து முடக்கி போடுற அளவுல மனசு செயல்படக்கூடாது. அப்போ அப்படி இருக்கும்போது செயல்னால ஒரு தோல்வி ஏற்பட்டுன்னு சொன்னா அந்த சரியான ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு சொன்னா என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்ங்கிறதுல இது பண்ணிட வேண்டியதுதான். அதனால மனசு வந்து தோண்டு போற அளவுல அதை விடக்கூடாது. மனசை ஈஸியா தோண்டு போறதுங்கிறதும் கூட இயற்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதே நீங்க உங்க மன எப்படினாலுமே உங்க மனசை நீங்க அக்செப்ட் பண்ணணும், மனோ இயக்கத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டைனமிக்கா மாறிடுறீங்க, ஸ்போர்ட்டிவா மாறிடுறீங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதோட டியூரேஷன் வந்து சக்தி இல்லாம அது கம்மியா போயிடும், அதுதானே நம்ம கான்செப்ட் எப்பயும். ஆமா, அதாவது நீங்க உங்களை வந்து ஒரு தேக்க நிலை இல்லாதபடி மனசனுடைய ஒரு தேக்க நிலை இல்லைன்னு சொன்னா மனசுல ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் ஆயிருது, அந்த சுழல் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டுன்னு சொன்னா அது எங்கேயோ இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆகி மாறி நின்றுறீங்க.
அந்த ஃப்ளோவில் வந்துடணும். சுழலாக நின்று சுழந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஃப்ளோயிங்கில் வந்துடும். ஃப்ளோயிங் லெவலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைனமிக்காக மாறிடுறீங்க, ஸ்போர்ட்டிவாக மாறிடுறீங்க, உங்கள் செயல் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பாயிடும். சரிங்க சரிங்க. ஒரு சின்ன க்வெஸ்சன் மட்டும் கேட்குறீங்க, உங்களை பற்றி தான் கேட்குறேன். நெகட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளை நோக்கி வருதுன்னா அதையும் இதே மாதிரி தான் எடுத்துக்கிறீங்களா? நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளை பற்றின விமர்சனங்கள் வருது, நம்ம முன்னாடியே வருதுன்னு வச்சுக்கோங்க, அதையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இல்ல, அதாவது உங்களை அறியாம அப்படி நெகட்டிவா வந்ததுன்னா பரவாயில்ல, நீங்களா நெகட்டிவா நீங்களா திங்க் பண்ணக்கூடாது. அதான் தாட் அண்ட் திங்கிங்கிற இதை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. நீங்களா நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா அது நீங்களே அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அது உங்களை அறியாம வந்ததுன்னு சொன்னா நீங்க அதை புறக்கணிச்சுட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்களே வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறத தடங்கல் பண்ணிடலாம். சரிங்க. சோ புறத்தை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் முடிஞ்சதா எடுத்துக்கிட்டு எப்பயுமே இந்த வாட் நெக்ஸ்ட்ங்கிற க்வெஸ்சன் வச்சுட்டு செயலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாழ்க்கையில தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டே இருக்கணும். அதான் புறத்துல வந்து ஸ்கோப் இருந்ததுன்னா முடிஞ்சதா எடுக்க வேண்டாம். ஒரு அணுகுமுறை தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னா சரி, இந்த அணுகுமுறையில தோல்வி அடைஞ்சிருக்கு, வேற அணுகுமுறை இருக்குதா பாப்போங்கிற மாதிரி அடுத்த கட்டம் என்ன, வாட் நெக்ஸ்ட், வேற எப்படி முயற்சி பண்றதுங்கிற மாதிரி அப்படி அணுகுமுறைக்கு பண்ணணும். ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னா அதை விட்டு கைவிட்டுட்டு அடுத்ததை போறதும் நீங்க தைரியமா ஒரு முடிவு எடுத்துக்கிடணும் அடுத்த இதுக்கு போறதுக்கு. சரிங்க. அப்ப அடுத்த முடிவு எடுக்கும் போது ஒரு ஃபியூச்சர் பத்தின ஒரு சின்ன ஒரு ஃபியர் வருவது இல்லைங்களா? அதையும் ஸ்போர்ட்டிவா தான், அதுவும் இயற்கை தானே எடுத்துக்கணும். ஆமா, அது வரத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்க பயம் வந்ததுன்னு சொன்னா உங்க புது முயற்சியை வந்து கொஞ்சம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி அதுல ஒரு அதுல கொஞ்சம் அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை எல்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க செயல்படணும். நீங்களா வந்து அவசரப்பட்டு ஒரு இது தோல்வி அடைஞ்சிட்டு இன்னொரு இதுலயும் போய் தோல்வி அடையக்கூடாது. பழைய அம்சங்கள், பழைய லாப நஷ்டங்கள் எல்லாம் கணக்குல சேர்த்துக்கிட்டு புது திட்டங்களை நல்ல முறையில் வகுத்துக்கிடணும். அது சம்மந்தமான உங்க நண்பர்கள்ட்டையோ அல்லது அதில் உள்ள எக்ஸ்பர்ட்கள்ட்டையோ நீங்க ஒரு ஆலோசனையை வாங்கிக்கிடலாம். சரிங்க, நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ மதன். தேங்க்யூ சார். ஜேவிஸ் ஜெரால்ட், அவங்க ஞானவழி ஜேவிஸ் ஜெரால்ட் அவங்க பேச விரும்புறாங்க. அன்மியூட், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க ஜேவிஸ். ஆ, குட், வாங்க எனக்கு அடிக்கடி ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, ஆபீஸ் வேலைகள்லாம் பண்ணும்போது இந்த மோட்டிவேஷன் சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஆர்வம் இருந்தாதான் அதை நல்லா செய்ய முடியுது. அதுல கொஞ்சம் லைஸ் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு போனோம்னா ரொம்ப நல்லா பண்ண முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போனாலும் பண்ண முடிய மாட்டேங்குது, அதுவும் நல்லா இல்லை. அதே நேரத்தில் ஒரு அதுல ஒரு ஆர்வம் அல்ல ஒரு அதுல ஒரு சின்ன ப்ளஷர் கிடைச்சாதான் அதை வந்து நல்லா பண்ண முடியுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கய்யா? இல்லை, அதாவது நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். இப்போ நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தா போதும். ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவமானதுங்கிற மாதிரி நீங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதை ரெகனைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தேவையான ஆர்வங்கள் வந்துடும். அது இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் இது நடந்தான்னா உங்களுக்கு ஒரு இன்பமான ஒரு ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும், ஒரு நல்ல வருவாயை கொடுக்கும், ஒரு நல்ல ஸ்டேட்டஸை கொடுக்குங்கிறது கூட ஒரு இன்ப நாட்டம் சம்மந்தப்பட்டது தான். அது புறத்துக்கு வச்சுக்கிடலாம். புறத்துக்கு வச்சுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே கொடுத்துரும், மோட்டிவேஷனை கொடுத்துரும், உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்துரும். அப்போ நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியாவை நீங்கள் வச்சுட்டு ஒரு ரொட்டீனாக எடுக்கக்கூடாது. ரொட்டீன் வேலைன்னு சொன்னால் உங்களுக்கு போர்டமாக மாறிடலாம். அதில் ஏதோ இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொஞ்சம் அட்டாச் பண்ணணும். தேங்க்யூ. ஓகே ஐயா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஜேவிஸ் ஐயா. உங்கள் இதில் ஐயா அந்த இது அந்த நீங்கள் கொடுத்துருக்க லிங்க் வேலை செஞ்சிட்டு செய்தா அந்த சர்வர்ல தான் எல்லாம் லோட் பண்ணியாச்சு. அந்த லிங்க் நல்லா வேலை செய்யுது. அத வந்து இப்ப ஆப்பா மாத்தி யூஸ் பண்ணும்போது அந்த ஆப் வந்து சில இப்ப நிறைய ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல, சரி, அதனால எல்லா தோல்வியும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதுக்கு தான் அவர் வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரவணன் ஐயா இதை பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படியா? சரி. ஆமா, அந்த ப்ரோக்ராம் அதாவது அந்த சர்வர்ல எல்லாம் லோட் பண்ணியாச்சு. சர்வர்ல இருந்து தனியா ப்ளே பண்றதும் பிரச்சனை இல்ல, ப்ளே பண்ணுது. நம்ம அத இது மொபைல்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஆப் பண்ணோம் இல்லையா? ஆமா ஆமா. அந்த ஆப் பழைய ஆப் வந்து வர்க் ஆக மாட்டேங்குது. அந்த ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஆப் ஏன்னா இப்போ நிறைய ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்னு மேட்ச் ஆக மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. மற்றபடி அந்த லிங்க் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஜேவிஸ் நீங்க ஒன் மினிட். இப்ப ஜேவிஸ் ஐயா வந்து ஞான ஒளிங்கிற அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஐ திங்க் ரீசெண்டா வாட்ஸ்அப்ல நிறைய சர்க்கிள் எல்லாம் பார்த்தோம். ஐயா ஜேவிஸ் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிறது இப்போ இந்த குரூப்ல சொன்னா அந்த ரெக்கார்ட் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க. கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ என்ன பண்றோம்னா, அந்த இது வாரத்துல ஏழு நாட்கள் இருக்கு இல்லையா, ஏழு நாட்கள்ல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஐயாவோட ப்ரோக்ராம ஒரு சர்வர்ல லோட் பண்ணிருக்கோம். இப்போ உதாரணமா ஒரு நாள் வந்து ஐயாவோட ஒலி புத்தகங்கள் எல்லாம் வந்து இந்த காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒலி புத்தகங்கள் இருக்கும். உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை, அன்னைக்கு போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு முகாம் காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த முகாம் ஓடிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கேட்டீங்கன்னா ஒரு முழு முகாமே உங்களுக்கு உட்காந்து அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இன்னொரு நாள் வந்து ஆங்கில உரைகள், ஒரு நாள் வந்து அதே மாதிரி இந்த இது ஐயாவால் ஞானம் பெற்றவர்கள் அவங்க பேசுகிற பேச்சு. அப்புறம் இன்னொரு நாள் வந்து மாணவர்களுக்கு, மாணவர்களுக்கு முக்கியமாக சனிக்கிழமை, சனிக்கிழமை வந்து மாணவர்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு யூஎஸ்ல இருக்கிற ஒரு சர்வரில் போட்டோம். அது தொடர்ந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். நான் இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா புதுசாக அப்டேட் பண்ணுவோம். அதில் இல்லைன்னா அது அப்போ டெய்லி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி கேட்கலாம், எந்த மொபைல்லேருந்தும் கேட்கலாம். அது ஒரு ஆப்பாக டவுன்லோட் பண்ணியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து கொஞ்சம் வேலை செய்யாததுனால இப்போதைக்கு அந்த லிங்கை யூஸ் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வேலை செய்யும் போதோ அல்லது இந்த இது அந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் ஏதாவது கிச்சனில் வேலை செய்துட்டு இருக்கும்போது அல்லது வேறு யாராவது வேறு ஏதாவது தொழில் செய்து அதை கவனம் சேராமல் அதுக்குன்னு காரில் போட்டு கேட்க அல்லது பைக் ஓட்டும் போது கேட்க முடியாது. மற்ற நேரங்களில் கொஞ்சம் சில வேலைகள் செய்யும்போது இதை கேட்டுட்டே பார்க்குறதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அந்த ஆப்பும் சீக்கிரம் ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஆப் இல்லாட்டாலும் இது ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வேலை செய்யும். இது ஒரு சிறப்பான ஒர்க்கு. உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம ஐயாவுடைய பேச்சுக்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கா. இப்போ வந்து டேவைஸ் மாற்றிட்டாங்க. இப்போ மண்டேன்னா அது, டியூஸ்டேன்னா இதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஐயா ஜேவிஸ் ஐயா இந்த ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க. வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஹோல் கம்யூனிட்டி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம். நீங்கள்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு சின்ன வேலை தான். ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் கிடச்சதுனால உட்காந்து எல்லாம் லோட் பண்ணிட்டேன். இனி புதுசு புதுசாக வர வர நம்ம அதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆப் இல்லாமல் யாராவது கேட்டுட்டு இருக்காங்களா? ஆப் இல்லாமல் லிங்க் பட்டன் யூஸ் பண்ணி யாராவது கேட்குறாங்களா? அந்த குரூப்பில் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. அந்த லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க, அந்த லிங்க் ஆனால் வேலை செய்யுது. லிங்க் ஷேர் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஷேர் பண்ண சொல்லி பண்ணிருக்காரு பாலச்சந்தர் அப்படின்னு. அன்மியூட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னு. நாங்க இருக்கோம். போஸ்ட் போட சொல்றோம். போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, அது வரும் உங்களுக்கு. அது உங்களுக்கு வரும். ஓகே, மியூட் பண்றவங்களை. பார்த்திபன், நீங்க இது சம்பந்தமா பதில் சொல்ல விரும்பினீங்கன்னா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா நான் இது
நான் இது டவுன்லோட் பண்ணிருக்கேன் ஆப்ல, பண்ணிக்கிறதுக்கு சரியா வேலை பண்ணுது, கரெக்டா வேலை பண்ணுது. சரி சார், நம்ம சில சில வெர்ஷனுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. இந்த ஆண்ட்ராய்டில் சில வெர்ஷனுக்கு வேலை செய்யுது, சில வெர்ஷனுக்கு வேலை செய்யல. உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் பண்ணதே வேலை செஞ்சதுன்னா நல்லது தான். அந்த ஞான ஒளின்னு உங்க படம் போட்டு வந்துடுது, வந்து ப்ளே ப்ளே ஓகே கொடுத்து பேசுறது ஸ்டார்ட் ஆயிடுது, தேவைன்னா ஸ்டாப் கொடுத்துக்கலாம், கரெக்டா வேலை ஆகுது, எந்த விதமான குழப்பமும் அதுல இல்ல. சரி, அப்ப நீங்க உங்களுக்கு இதே போதும் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஒரு வாரம் எல்லாம் கேட்டாங்கன்னா ஐயாவோட கருத்துக்கள் நல்லா புரிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்க வரும்போது பெரும்பாலான கேள்விகள் இருக்காது. ஓகேயா, நன்றியா ஜெயவிசயா, உங்களை இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தது சந்தோஷம். நீங்க ரேரா தான் வர்றீங்க இப்ப வந்து, அந்த லிங்க் குரூப்லயும் போட்டேன், சாட்லயும் போட்டேன். வெரி குட், வெரி குட். சோ ரொம்ப நன்றி. ஓகே, உங்களை மீட் பண்றோம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல, வேற இல்ல, அதான் நன்றி. நான் சில நேரங்களா சைலண்டா உட்காந்து கேட்டுட்டு இந்த பக்கம் ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கேமரா மியூட் பண்ணி வச்சுட்டு பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் ரொம்ப வித்தியாசம் இல்ல, ஓய்வுக்கும் இதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுல இப்படி கேட்டுக்கிட்டே நம்ம ரிலாக்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஜோஷுவா, நீங்க ட்ரிச்சி இப்ப வந்தீங்க, திருப்பியும் வர்றீங்க, பரவாயில்ல, வாங்க, மீட் பண்ணிருக்கேன் உங்கள்கிட்ட. ஐயாட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த ஒரு போயம்ல என்ன சொல்லுவாங்க ஐயா, மறுபடியும் மறுபடியும் அதே கேள்விதான் சுத்தி சுத்தி அங்கதான் வரும். You can treat triumph and disaster and treat those two imposters just the same. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இந்த வெற்றியும் தோல்வியும் சமநிலை மனோபாவத்தோட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற தான் நான் ஓடணும். நான் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நான் ஓடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் வெற்றியும் அடையலாம், தோல்வியும் அடையலாம், ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. நான் என்ன கேக்குறேன், நாங்க இதுலேருந்து என்னால வந்து பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டை வந்துட்டு நான் ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா வேகான ஒரு ஃபீல்டா இருக்குங்கய்யா, அதுல வந்து எந்த ஒரு எந்தூசியாசமும் இல்லை, ஒரு எந்தூசியாசமும் இல்லை, ஒரு டிப்ரெஷனுமே இல்லை அந்த பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல. அப்போ ஒரு செயல்களை செய்யும் பொழுது அந்த வேகான மைண்ட்ல வந்து செய்யறது பாசிபிளாங்களா? இல்ல நம்ம வந்துட்டு நான் அதை வந்து வெற்றி அடையணும் இல்ல செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தோடு தான் செய்யறது சிறப்பான விஷயமா? அதான், வெற்றி அடையணும்ங்கிற எண்ணத்தோட செய்யறதுதான் சிறப்பு. இப்ப இதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னா, ஒருத்தர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, ஓட்ட பந்தயத்திலேயே அதுலயே தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிடுறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இது அடுத்த தடவை என்ன முயற்சி பண்ணி நான் வெற்றி முதல் நிலைக்கு வந்துடுவேங்கிற மாதிரி போகிற ஒரு ஒரு தூண்டுதலை கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும். அவர் வந்து ஐயோ போச்சுதே போச்சுதான் நினைச்சிட்டாருன்னு சொன்னாலோ அல்லது சந்தோஷப்பட்டாலோ ஏதோ ஒன்று நினைச்சிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த முயற்சியினுடைய இது தடங்களாயிரும் அது. அப்போ உண்மையில சொல்லப்போனான்னு சொன்னால், அது சமமாக பாவிக்கிறதுன்னு சொன்னால் அது ஸ்போர்ட்டிவ் மைண்டை மீன் பண்ணுது, அது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டதுங்கிற மாதிரி இருக்குது, வச்சுட்டு நம்மளோட டைனமிக்கா வச்சுக்கிட்டதுக்குள்ள ஒரு தன்மை இருக்கு. ஓகேங்க, இப்ப இந்த சித்தர்கள் எல்லாம் சொல்றாங்களாங்க, எதுக்குமே ஆசைப்படாம அப்படியே இந்த ஒரு நிலையில இருக்கணும், அந்த நிலையில இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்களாங்க. இல்ல, அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து உண்மையிலே கொஞ்சம் கீதையிலே என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப கடமையை செய்ய பலனை எதிர்பாராதன்னு சொல்லி சொன்னா, அது பார்த்தானாலே அதுவும் இந்த மாதிரி தானே இருக்கு. சைக்கலாஜிக்கலா வரக்கூடியதை ஈஸியா எடுத்துக்கிறாங்கிறது தான், செயல்ல நல்ல முறையில செய்ய ஒரு ஒரு இதா செய்ய வேண்டியதுலங்கும் போது ஸ்போர்ட்டி மைண்டோட செயல்படு, தீரமான மனசோட செயல்படுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. மனசளவுல வரக்கூடியதான் வந்து அதுதான் உண்மையிலே பலன்ங்கிறது, மனசளவுல வர்றது தான். அந்த பலன் மேல பற்று வைக்கக்கூடாது, அதுலதான் பற்று வைக்காம இருக்கணும். முடியாது, செயல்ல நம்ம பற்று வைக்கிறது தான் கரெக்ட். உலகத்தை சிலவங்க புறக்கணிச்ச தன்மையில உள்ளவங்களும் இருக்கிறாங்க, அவங்க வேற ரூட்ல போறாங்க, அந்த ரூட்ல உள்ளதெல்லாம் நம்ம சரியா வராது. நாம வந்து உலகியலுக்கும் சரியா இருக்கணும், மனசுக்கும் சரியா இருக்கணும்,
அந்த மாதிரி ரூட்டு தான் நாம எடுக்கிறோம். சித்தர்கள் வந்து சிலவங்க வந்து உலகத்தையே கூட பிசிக்கல் உலகத்தை கூட புறக்கணிச்சிருவாங்க. புறக்கணிச்சிட்டு அவங்க பயிற்சி முயற்சிகளே ஈடுபட்டு அதில் அவங்க எதையோ ஒன்று தேடிட்டு இருப்பாங்க. அந்த அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதனால் அதை வந்து நம்ம நம்ம வந்து நடைமுறைக்கு தகுந்த மாதிரி உள்ள அணுகுமுறைக்கு போகிறது தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். இப்போ இது ரிலேட்டடா, இப்போ சித்தர்கள் வாழக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ நாம் வாழக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைலில் ஒத்தி இந்த நெக்ஸ்ட் பர்த் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு எனக்கு சரியா தெரியலங்க. நெக்ஸ்ட் பர்த் சித்தர்கள் லைனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நெக்ஸ்ட் பர்த்துக்கும்? இப்போ அவங்க வந்துட்டு அதே ஸ்டேட்ல வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ முக்தி அடைஞ்சு இறைவனோட வந்து கலந்துருவாங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஆசையோட உலகியல் ஆசையும் இருக்கு, ஆன்மீக ஆசையும் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆசையை பூர்த்தி செய்யறதுக்காக யூ ஆர் டேக்கிங் நெக்ஸ்ட் பர்த். அதில் வந்துட்டு நீ அதை வந்து நிறைவேற்றினாதான் வந்துட்டு நீ கடவுளோட வந்து ஒன்றிணைவ அப்படின்னு ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதுக்கு வந்துட்டு இந்த சமநிலையான மனோபாவத்தை நீ கடைபிடிச்சிக்கணும் அப்படின்னு, அது சரியாக புரியலைங்க எனக்கு. சரி, நீங்கள் அடிக்கடி நீங்கள் வாரீங்களா, லைனுக்கு வாரீங்களா, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? தொடர்ந்து வாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு பேசிக்கான கேள்வியை கேக்குறீங்க, நம்ம கொஞ்சம் டீடைலா சொல்ல வேண்டியிருக்கும். நீங்க கொஞ்சம் தொடர்ந்து வாங்க, உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய பதில் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து லிபரேஷன் அடைகிறது கடவுளோட சேர்றது எல்லாம் நம்ம வந்து இறப்புக்கு அப்புறம் சேரணுங்கிறது இல்லை. நீங்க இப்பவே நீங்க அந்த நிறைக்கு போயிடலாம். நீங்க ஞானியா இருந்துகிட்டே உலக காரியங்களையும் பண்ணலாம். பிறப்பு வந்து நீங்க வேணும்னா பிறந்துக்கலாம், வேண்டாம்னா பிறக்காமல் இருந்துக்கலாம். அதனால அதெல்லாம் வேற சில டாபிக்ல வருது அது. நம்ம ஒரு பிறகு நம்ம சாதாரணமா இன்னொரு நாள் கூட வாங்க, நம்ம கொஞ்சம் டீட்டெயில பார்ப்போம். நன்றிங்க, உங்களை மீட் பண்றேன். ஆமா, இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கிடலாம். ஆச்சியா, ஒரு ஒரு கேள்வி நாலு நாளா பெண்டிங்ல இருக்கியா, சாட்ல வந்தது. ஆமாயா, சோ அத கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்றேன். சரி சரி, அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஐயா உட்கார்ந்து இருக்கிறது ஐயாவுடைய அறை, அதுக்கு வெளியே ஃபேன் தெரியுதுங்களே, இது இது வரைக்கும் பவனுக்கு வராதவங்களுக்காக இந்த கேமரா, இது ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய ஹால். இப்போ ஐயா நீங்க பாக்குறீங்க, ஏத்தாப்புல ஒரு பெரிய ஹால் மாதிரி தெரியுது இல்லையா, இங்கதான் எல்லாரும் உட்காருவாங்க. இந்த பக்கம் ஒரு மேடை இருக்கு, அங்க இருந்தா பேசுவாங்க. இது ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காமிச்சிருக்கேன். ஐயா கேள்விக்கு போறேன். கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, அகம் இயற்கை என்றால் அகத்துணையுடன் கூடிய புறமும் இயற்கையாகத்தானே இருக்க வேண்டும், ஏன் புறத்தில் மட்டும் முரணாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது புறம் எல்லாமே இயற்கை தான். நீங்க வந்து புறத்தை வந்து இயற்கையா எடுத்துக்கிட்டுனா நீங்க இயற்கைன்னு சொன்னா அது அப்படியே விட்டுறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அப்போ அப்போ புறத்துல வந்து செயற்கைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைச்சா தான் நீங்களா ஏதாவது முயற்சி பண்ணி அந்த இயற்கையை மாத்துறதுக்கோ அல்லது மாடிஃபை பண்றதுக்கோ அல்லது உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்துறதுக்கோ என்ன ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும். அதனால புறத்துல அந்த உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு, நீங்க செயற்கையா செயல்படுறதுக்கான ஸ்கோப் இருக்கு. அதே அளவுல அகத்துலேயும் ஸ்கோப் இருக்கு. ஆனால் அகத்துலேயும் அந்த ஸ்கோப்பை பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம டெய்லி நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். அதனால் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது எல்லாமே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். புறத்தில் வந்து தன்னைத்தானே சரி பண்ணாது, அது அது வேற மாதிரி மாறிக்கிடும். வேணும் அதை செயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுறவங்க கைக்கு போயிடும், வேற யாராவது செயற்கைன்னு எடுத்துக்கிட்டு அவங்க கைக்கு போயிடும். அது உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய பொருளெல்லாம் அடுத்தவங்க கைக்கு போயிடும், நீங்க வந்து அதையும் இயற்கைன்னு எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அதனால புறத்தை பொறுத்த அளவில் நம்ம செயற்கையா என்ன இதுக்கு ஸ்கோப் இருக்கோ அதை ஒரு தர்ம நியாயப்படி நீங்க செயல்பட்டுக்கலாம். சரியா, இன்னைக்கு இதோட வைண்ட் அப் பண்ணிக்கோ, முடிச்சிருவோமா? சரியா சரியா. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்ல ஐயா தனியா பவன்ல இருந்து அவங்களே ஆப்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க.
சோ இனிமே நம்ம வந்து இத பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. ஐயா எங்க இருந்தாலும் ப்ரோக்ராம் நடத்துவாங்க, இட் இஸ் பாசிபிள். இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் வேற போட்டோ போடுவோம், நான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கல. ஏன்னா இது வரைக்கும் வராதவங்க சுற்றுப்புறம் எப்படி இருக்கு, வெளிப்புறம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தானா ஒரு பிக்சர் கிடைக்கும். அங்கதான் ஐயா இருக்காங்க. இந்த பவனுடைய இதானது இது எல்லாத்தையுமே கூட போட்டோ போடுங்க. அதே மாதிரி அந்த மலைகள் அதுகள் சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் அதெல்லாம் கூட அதெல்லாம் ரெடி பண்ணி போடுறேன். இப்பதான் அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டோம், அப்பதான் அந்த இடத்துக்கோட ஒரு ஈர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க.